ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் குழந்தை வரம் கேட்ட தம்பதிக்கு அருளிய சம்பவம் ஆச்சரியம் என்னவென்றால் குழந்தை பிறந்தது வைகாசி அனுஷத்தன்று இதை பற்றி அந்த பெண்மணியே கூறிய அனுபவம் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன தசரதன் என்ற மாமன்னன் எதற்காக இயங்கினானோ அந்த இயக்கம் எங்களுக்கு உண்டு என்ன பாவம் செய்தோம் பக்தி சிரத்தையான குடும்பம் பிறந்தது புகுந்தது என்று இரண்டுமே வீடு பெற்ற பரம்பரை என் மாமனார் புதுக்கோட்டையில் டாக்டர் புதுக்கோட்டை மடத்தில் அப்போதைய முத்திராதிகாரி மகா பெரியவாள் இளையாத்தாங்குடியில் தங்கியிருந்த போது சிறிது உடல்நலம் கொண்டு இருந்தார் கோயில் குளத்தில் நீராடிவிட்டு என் மாமனார் தான் பெரியவாளை தொட்டு சிகிச்சை அளிக்கும் பாக்கியம் பெற்றவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம சகோதரர் பிரம்மஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் கடைசி காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்த சில மாதங்கள் எங்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார் தசரதனுக்கு வசிஷ்டன் இருந்தார் எங்களுக்கு பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் விவாகமான நாள் முதல் நானும் என் கணவரும் சேர்ந்து புறப்படவிருக்கும் நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் யாராவது ஒருவர் மட்டும் தரிசித்துவிட்டு வருவோம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பினை இருந்தது போலும் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் கலவையில் நாங்கள் இருவருமாக மகா பெரியவாளை தரிசித்தோம் ஒரு மாமாங்கம் ஏக்கம் தீரப்போகிறது நாங்கள் சென்ற சமயம் பெரியவா மேனாவுக்குள் கதவை மூடிக்கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் எப்போது தரிசனம் கொடுப்பார்கள் சித்தம் போக்கு சித்தம்போக்கு போக்கு சாட்சாத் பரமேஸ்வரனாலேயே பதில் சொல்ல முடியாத கேள்வி இரண்டு மணி நேரம் கழித்து கதவை திறக்கலாம் அல்லது இதோ இப்போதே அந்த வினாடி வந்துவிட்டது அப்போது ஒரு அணுக்க தொண்டர் புதுக்கோட்டை டாக்டரின் இரண்டாவது பிள்ளை தம்பதியா தரிசனத்துக்கு வந்திருக்கா இவ்வாறு உரத்த குரலை விண்ணப்பித்துக் கொள்ள பெரியவாளே கதவை திறந்தார்கள் தெய்வீக புன்முறுவல் அந்த சனகாலம் அப்படியே நிரந்தரமாக கூடாதா என்று ஒரு வேட்கை சாம்பமூர்த்தியை ரொம்ப நானாக கவனிச்சிட்டார் உங்க தகப்பனார் மெய் சிலிர்த்து போனது எங்களுக்கு என் கணவர் குமார் என்ற கிருஷ்ணமூர்த்தி எங்கள் ஏக்கத்தை நெஞ்சம் குழைய கூறினார் நாங்கள் தனித்தனியாக தரிசனத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போதுதான் முதல் தடவையாக இரண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் பெரியவா கைகளை தூக்கி ஆசிர்வதித்தார் மேனாவிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை என் கணவர் கையில் கொடுத்தார்கள் ஒரு குழந்தையை எடுத்துக் கொடுப்பது போல எங்களுக்கு தோன்றியது இருபத்தொன்னு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இது என்ன ஆச்சரியம் ஆச்சாரியால் அனுகிரகத்தால் எங்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிடலாம் ஆச்சரியம் இருக்கிறது அன்றைய தினம் வைகாசி அனுஷம் பெரியவா ஜன்ம நட்சத்திரம் முன்னர் ராமேஸ்வரத்தில் சில பரிகாரங்களை செய்து முடிச்சிருந்தோம் அதனால் குழந்தைக்கு ராமநாத் சந்திரசேகர் என்று பெயர் சூட்டினோம் என்று அந்த பெண்மணி தான் அனுபவத்தை கண்கலங்க கூறினார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்